ஹேய் கதை கேக்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ஷார்ட் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பார்ட்டை எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல, அப்ப ஓடி வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சிக்குது. ஏமா ஏமா நீ இப்படி பண்ற, என்னை விடுமா தயவு செஞ்சு அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, நான் தான் போன மாசம் இங்க அட்மிட் ஆனேன், நீங்க விழுந்து விழுந்து என்ன கவனிச்சுக்கிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஒரே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் காண்டாயிரம், உண்மையாவே நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணலாமா, எல்லா பேஷண்ட்டையும் நான் அப்படிதான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க வந்து என்ன லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவனை ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, கட்டி புடிச்சுக்கிட்டு. கரெக்டா அந்த நேரத்துக்கு ஹீரோயின் வந்து புடிச்சு ஒரு தள்ளு தள்ளுற அவளை. ஹீரோக்கு இவளை பார்க்கும் போதெல்லாம் இவளோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. இவதான் அவளா, அவதான் இவளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா குழப்பத்திலயே இருக்கான். ஏய் நீ யாரு, நீ எதுக்காக இதுல எல்லாம் தள்ளிடுறீங்க பாரு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து போட்டோ எல்லாம் இருக்கு என்கிட்ட, இவன் என்ன லவ் தான் பண்றான், இவன் இப்ப போய் சொல்லி ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன சொல்றனா, இது பார் இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த கண்டிப்பா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது தெரியாம யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்துட்டு டாக்டர் போட்டோ எடுக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா, நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா நீ வந்துட்டு ஜெயில போய் கம்பியதான் எண்ணணும் அப்படின்னு சொல்றா. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஒரு இழு இருக்கும் போது கரெக்டா அவன் ட்ரெஸ்ஸை வேற கிழிச்சு விட்டுறா. கரெக்டா ஹீரோ என்ன பண்றானா, அப்படியே அவளை தாங்கி பிடிச்ச மாதிரி அவன் கோட்டை வச்சு மறைச்சிக்கிறான். உடனே ஹீரோயினா அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். ஐயோ டாக்டர், நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவு துரத்தி துரத்தி லவ் பண்ற அளவு பைத்தியக்கார ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சான்ஸே இல்லையே, பெரிய பிடிஎஸ் மாதிரி உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் எந்த நேரம் உனக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமய கலாச்சிட்டு இருக்கா. அவ வந்து என்ன கட்டி பிடிச்ச உடனே நீ எதுக்கு அவ்வளவு பொங்கிட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு இவன் கேக்குறான். ஓ நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, என்னோட தம்பி ஐடியா, நீ என்னோட தம்பியை காப்பாற்ற வேண்டியது இந்த அக்காவோட கடமை இல்ல, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு அக்கா டக்காலாம் யாரும் தேவை கிடையாது, நான் என்னை பார்த்துக்க தெரியும், ஏன் யாருக்குனாலும் நீ இப்படிதான் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவியா, இல்லை எனக்கு நான் மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஹெல்ப் பண்ணுவியா, நீ ஆர்ஃபனேஜில் படிக்கும் போது கூட எனக்கு இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னு இவன் சொல்லும் போது, ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, நான் தான் சொல்றேன்ல நான் ஆர்ஃபனேஜில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்துறா. நைட்டு நான் முக்கியமாக ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கு போகிறேன், அதனால நீ சமத்தா இங்கேயே விளையாடிக்கிட்டு நான் அதனால போயிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த ஹீரோவோட அப்பாக்கு இப்பதான் வந்து ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, என்னன்னு பார்த்தா யுபின் வந்துட்டு அந்த குழந்தைய கூட பார்க்க மாட்டான், அது மட்டும் இல்லாம ஜோ வந்து இறந்துட்டான், இருந்தாலுமே வந்து அந்த காசு எல்லாம் உதவி பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கிறது யுபின் தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்களுக்கு யுபினுக்கு பிசினஸும் கொடுத்துருக்காங்க, அவங்க அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக. ஸோ அதனால இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு வந்துட்டு கிடைக்கிற பணத்தை உடனே நிறுத்துங்க, அது மட்டும் இல்லாம அவன் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து வாங்குற பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணுங்க, இனிமே அவனுக்கு எந்த பிசினஸும் நம்ம கொடுக்க கூடாது. ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது யாரும் வந்து இவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா இவ்வளோ அடிக்க வர நேரத்துக்கு ஹீரோ நடுவில் வந்து அந்த அடியை வாங்கிடுறான். ஹீரோ அவனை எட்டி ஒரு மீது மிதிச்ச உடனே அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு இவனுக்கு மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்லானா, உன்னை பார்த்ததுல இருந்து ஒரே ரத்தக்காக வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லும் போது உடனே இவ கொஞ்சம் சோகமாயிடுறா. இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், நான் கொஞ்சம் பயந்துட்டேன், உண்மையாவே யாரோ என் பின்னாடி வரும்போது நீ மட்டும் வரல அப்படின்னா உண்மையா நான் என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றா. எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறியா என்ன அப்படின்னு ஹீரோ கேக்கும் போது, ஆமா என்னதான் இருந்தாலும் நீ என் தம்பியாச்சு, அப்ப உனக்கு அடிபட்டுடுச்சுன்னா அக்காக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றா. உன்னை நான் அக்காவை ஏத்துக்கிட்டேன்னு யாரு சொன்னா, எனக்கு அக்காவே தேவையில்லைன்னு நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்லாம உன்னை என்னால அக்காவை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். சரி அப்பனா தங்கச்சா ஏத்துக்கோ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா இவ. அதுக்கப்புறமா இவ இங்க இருந்து எழுந்து கிளம்பி போயிடுறா.
நம்ம ஹீரோயின் காலையிலேயே அவசர அவசரமா வந்து அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்த பழைய வீட்டுக்கு போறா. ஆக்சுவலா வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த வீட்டுலதான் இவங்க அப்பா அம்மா கூட இவ சின்ன வயசுல வளர்ந்துருக்கா. இந்த வீட்டை ஞாபகார்த்தமா இன்னமும் வாடகை கொடுத்து இவ தான் வச்சிட்டு இருக்கா. பட் ஆனா அந்த ஓனரோட பையன் என்ன பண்றான்னா, எனக்கு கடன் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கே இதை விற்க போறேன் அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு இது பண்ணாத, என்கிட்ட இப்ப காசு இல்லைன்னா காசு வந்த பிறகு உன்கிட்ட வந்து நானே வாங்கிக்கிறேன், கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, என் கடனை நான் கொடுத்தே ஆகணும், அதனாலதான் எங்க அப்பா கிட்ட இருந்து இந்த வீட்டை நான் வாங்கிக்கிட்டேன், நீ வேணா இந்த காசை கொடுத்துட்டு இந்த வீட்டை வாங்கிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின், சார் எவ்வளவு காசு அப்படின்னு உடனே 3 பில்லியன் அப்படின்னு சொல்றான். ஆனா பாவி, இந்த வீட்டோட ரேட் அது இல்லவே இல்லடா, என்னடா இவ்வளோ ரேட் சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா உனக்கு இந்த வீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியுமே, அதனாலதான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே நக்கலா சொல்றான். இங்க ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தைக்கு இன்னைக்குதான் சர்ஜரி வச்சிருக்காங்க, அதனால இவனோட மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்து வேற வழி இல்லாம அவங்க அப்பா கிட்ட வந்து நிக்கிறான். அப்ப அவர் என்னமா வேணும் சொல்லுமா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும்ப்பா அப்படின்னு கேக்குற, அதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணிருக்கோம்னா, ஹீரோ கிட்ட ஒரு டிராயிங் வரைஞ்சி இது அம்மா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வைக்கிறதுக்காக ஹீரோயினோட ரூமுக்கு வரான் ஹீரோ. அப்ப பார்த்தா அங்க செக் இருக்கு 3 பில்லியனுக்கு. அதை பார்த்த உடனே அவன் செம்ம ஷாக் ஆயிடுறான். என்னோட ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் வந்து கேக்குறான். அப்பதான் நமக்கு காட்டுறாங்க, ஆக்சுவலா வந்து ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு தான் வந்துட்டு கால் பண்ணி பார்த்திருப்பா, பார்த்தா அவனோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். இருந்தாலுமே வந்து ஒரு மெசேஜும் பண்ணிருப்பா, எனக்கு வந்து அர்ஜென்டா ஒரு உதவி வேணும், எனக்கு கொஞ்சம் காசு வேணும், அதை வந்து நான் திருப்பி உனக்கு கொடுத்துறேன், கடனா மட்டும் கொடு அப்படின்னு கேட்டிருப்பா. அதுக்கப்புறம் தான் கடைசியா போய் அவங்க அப்பா கிட்ட எனக்கு கடனா கொஞ்சம் காசு தாங்க அப்படின்னு கேட்டு அந்த காசை வாங்கியிருப்பா. அதுக்குள்ளேயே இவன் ஆரம்பிச்சுட்டான், கடைசியில இப்ப உன்னோட உண்மையான முகத்தை காமிச்சிட்டல, இந்த காசுதான் முக்கியன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எங்க அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டே இருப்ப, இதுதான் ஃபைனலா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவளை கலாச்சிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, அட என்னடா பைத்தியக்காரான்றாம பாத்துட்டு இருக்கா. அந்த செக்க இவன் கொடுக்கவே மாட்டான், மரியாதையா அந்த செக்கை கொடு என் கைய விடு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவன் வந்து நான் விடுற மாதிரி இல்ல, எனக்கு தெரிஞ்சிடுச்சு நீ என்ன மாதிரியான பொம்பளைன்னு சொல்லிட்டு, காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவல்ல, அப்ப நீ அதை டைரக்டா என்கிட்ட சொல்லிருக்கலாமே, உங்ககிட்ட அக்கனு செக்க புடுங்கிட்டு வேக வேகமா கோவமா அவன் அங்க இருந்து போகிற. அப்பவும் விடாம இவன் என்ன பண்றனா, துரத்துக்கிட்டே போயிட்டு, இதை பார் உனக்கு காசு வேணும்னா என் கிட்ட கேளு, உனக்கு காசை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணி தரேன். ஓ அப்படியா, எனக்கு வந்து நீ காசு அரேஞ்ச் பண்ணி தருவியா, எவ்வளவு தருவ சொல்ல பாக்கலாம் அப்படின்னு கேக்குறா. இவ்வளவு கேவலமான ஒரு பத்தியா நீ அப்படின்ன உடனே, நான் யாரா இருந்தாலும் அது என்னோட போட்டோம், அது என்னோட பிரச்சனை, அதனால அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க வந்துடுறாரு. வந்த உடனே பலான்னு ஒண்ணு விடுறாரு அவன, நான் இப்ப இல்ல எப்பவும் உன்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே அந்த அளவு உரிமை அவளுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால இந்த காசை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவ உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லும் போது, இவ அக்காவா, இவளை நான் ஏன் அக்காவா ஏத்துக்கணும், எனக்கு அக்காவே தேவை கிடையாது அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு அவனுக்காக என்ன மன்னிச்சிருமா, அவன் இனிமே உன்கிட்ட இந்த மாதிரி உன்னை புள்ளி பண்ணானா சொல்லு, நான் கண்டிப்பா அவன் கால கையெல்லாம் உடைச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் இப்பதான் மொபைல சுவிச் ஆன் பண்றான், சுவிச் ஆன் பண்ண உடனே அந்த மெசேஜ வந்த உடனே ஐயோ மான மரியாதையே போச்சே அப்படின்ட்டு ஃபீல் பண்றான். அப்ப கரெக்டா இவனோட அம்மா அங்க வராங்க. எதுக்காகப்பா இப்படி அவசரப்பட்டு நீ பண்ண, அந்த பொண்ணு வந்து கடனா கேட்டுதான் வந்து அப்பா கிட்ட இருந்து அந்த காசையே வாங்கினா, திருப்பி நான் கண்டிப்பா கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொன்னா, அந்த காசு அவளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது, உடனே இவன் கேக்குறான் எதுக்காக அவளுக்கு அவ்வளவு காசு அர்ஜென்டா தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்றாங்க, அந்த வீடு மேட்டரு, அந்த வீடு விற்க போறது, அதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இவ எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா, யுபின் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் மூஞ்சில போய் சரக்கு எடுத்துட்டு போய் ஊத்துறா, ஏண்டா நீ தானடா என்ன அடிக்கிறதுக்கு ஆள வச்ச அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சண்டை போடுறா. அவன் சும்மா விடுவானா, அவன் கழுத்தை பிடிச்சான் அமுக்குறான், ஏண்டி உனக்கு என்னடி பிரச்சனை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்சிலயே தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்திருப்ப அப்படின்னு திட்டுறான். உடனே இவ என்ன சொல்றானா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாருன்னு, ஜோக்கு வர காசு எல்லாத்தையுமே நீ தான் வாங்கிக்கிற, அது மட்டும் இல்லாம அவர் பேரு சொல்லி பிசினஸ் பண்ற, அந்த சின்ன குழந்தைய கூட நீ பாக்காம அநாத ஆசிரமத்துல விட்டுட்ட, அந்த ஜோவே இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டாருன்றதையே மறைச்சு மாசம் மாசம் காசு வாங்கிக்கிட்டு அதுல நீ சந்தோஷமா இருக்கல, இது எல்லாமே எனக்கு
தெரியணும்னு உடனே இவன் கேட்கறான், நீ யாரு, என்னை பத்தி எதுக்காக இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, மரியாதையா சொல்லு அப்படின்னு கேட்கறான். அந்த கார் ஆக்சிடென்ட்ல தான் எங்க அப்பா அம்மா இறந்தாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கார் ஆக்சிடென்ட்ல ஏதோ நீ பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் என்னன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இவன் வந்து கார் ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்டா ஆச்சு அப்படின்னு சொல்ல மாட்டான், பட் ஆனா அதை நான் பண்ணல அப்படின்னு மட்டும் சொல்றான். இவன் வந்து கரெக்டா இவளை அடிக்கலான்னு போற நேரத்துக்கு ஹீரோ அங்க முன்னாடி வந்து நின்னுறான். உடனே ஹீரோவை பார்த்த உடனே அவனும் அங்க இருந்து போயிடுறான். அப்ப பார்த்தாதான் ஹீரோயின் அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்க, பயத்துல அவளுக்கு ஜோரமே வந்துருச்சு போல. உடனே இவன் என்ன சொல்றனா, சரி சரி வா என் மேல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் தோல்லையே தூக்கிட்டு போறான். ஹீரோ வந்து இவன் கிட்ட கேட்டுக்கிட்டே வரான், எதுக்காக இந்த டைமுக்கு இப்படின்னு பாக்குறதுக்காக வந்த அப்படின்னு கேட்கும் போது இவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். அவனும் சரி வேற வழியே இல்லை, இவன் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். சரி அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் கிட்ட சொல்லணும், எனக்கு வந்து அப்புறம் தான் உன்னோட மெசேஜ் வந்தது, அது மட்டும் இல்லாம அம்மாவுமே வந்து நீ கடனா அப்பா கிட்ட காசு கேட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இது எல்லாமே நான் லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன், சாரி நான் அவசரப்பட்டு உன்கிட்ட அப்படி சண்டை போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். சரி சரி உன்னோட மன்னிப்பை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. காலையில தூக்கத்துல இருந்தே அலறி அடிச்சுக்கிட்டே எழுந்துக்கிறான். அவங்க அப்பா அம்மா இறந்த ஞாபகம் வந்த உடனே அப்ப இவங்க வேக வேகமா வராங்க. என்னம்மா எப்பவுமே அதே நினைச்சுக்கிட்டே இருக்க, நீ கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது பாரு என்னவா இருந்தாலும் சரி அவன் உன்னோட தம்பி, நீ அவனுக்கு அக்கா, அதனால அவன் உன்னை வந்துட்டு ஏதாவது பண்ண அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னா தயவு செஞ்சு எங்க கிட்ட சொல்லுங்க. இவங்களுக்கு தான் வந்து ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் மேலயும் டவுட் வந்துருச்சு இல்ல, அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இவளை வந்து எச்சரிக்கை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவளும் சரி ஓகேமா அப்படின்றா. இங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த குட்டி பாப்பா கிட்ட சாக்லேட் கொடுத்து மறுபடியும் விளையாடிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவை பார்த்த உடனே அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றேன்னா வேக வேகமா ஹீரோ கிட்ட ஓடிடுறா. இவனுக்கு செம்மைய கடுப்பாயிடுது. அம்மா ஏன் வரல அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும் போது, அம்மாக்கு உடம்பு சரியில்லடா, அதனால கொஞ்ச நாளுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றான். எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், நீ ஒழுங்கா அவளை பாத்துக்கிட்டேன்னா ஏன் அவளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான் பைத்தியம் மாதிரி. அவளுக்கு ஃபீவர் வந்ததுக்கு நான் காரணமும் கிடையாது, அவளுக்கு ஃபீவர் வந்ததுக்கு நீ இவ்வளவு வந்து பொங்கணும்னு அவசியமும் கிடையாது, நீ உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் பாத்ரூம்ல இருக்க ஷவர் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மாவை அங்க காணும். உடனே இவன் என்ன யோசிக்கிறான்னா, ஆமா இவன் தான் வீட்டுல இருக்கவே மாட்டான் எப்பயும், அவனோட பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாத்ரூம்க்கு போறா. ஹீரோவும் கரெக்டா அவன் இந்த நேரம் பார்த்து அவனோட வீட்டுக்கு அவன் ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். இவன் குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வர அவனோட பாத்ரூம்ல இருந்து இவனுக்கு ஷாக் ஆயிடுது. பார்த்த உடனே என்னடா இவன் நம்ம பாத்ரூம்ல இருந்து வரலன்னு சொல்லிட்டு இவன் என்னடா சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துடுறா. உடனே அவன் என்ன சொல்றானா, சரி சரி நீ வெளியில போ அப்படின்னு சொல்றான். என்னது வெளியில போகணுமா, நான் உனக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், இது என்னோட ரூம், இது என்னோட பாத்ரூம், நீ தான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்றான். சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.